கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள். மே 16. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னால் உங்கள் எரிச்சல் தனியே கடுவது. எபிரேயர் 4:26. கோபத்தை தூண்ட காரணம் எதுவாக இருந்தாலும் அதை சீக்கிரமாக சரி செய்யக்கொள்ள வேண்டும். கோபத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. கோபமும் கடும் சொல்லும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் இவைகள் நித்திய வெறுப்பை உண்டு பண்ணக்கூடியவை. கோபம் என்ற வார்த்தையே கோபாக்னே என்று சொல்லும்படி ஆகிவிடக்கூடாது. அபூர்ண நிலைமையில் விழுந்த போன நிலைமையில் கோபாக்னே என்பது மிகவும் ஆழமானது. சீக்கிரத்தில் தீர்ந்து போகாதது. பழிக்கு பழி வாங்கக்கூடியது. மற்றவர்களை பற்றி தீமையான காரியங்களை பேசுவது அதைவிட தீமையானது. அநேகர் இவ்வித பலவீனத்தினால் நினைத்தடுமாறி தங்களுடைய அன்றாட வாழ்வில் தெய்வீக வழியாகிய அன்பின் வழியை விற்று வெகு தொலைவில் போய்விடுகிறார்கள். அவர்கள் மற்றவர்களுடைய காரியங்களை பற்றி பேசுவதை விரும்ப மாட்டார்கள். மற்றவர்களையும் தங்களை போல நடத்தாதவர்கள், ஜீவ வழியில் இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட செய்கைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. தேவனுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், தேவனுடைய பரிசுத்த உடன்படிக்கையின் ஜனங்கள், தங்களை விட மற்றவர்களை மேன்மையாக நடத்துவார்கள் என்பதே. ஆமேன்.